அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இது வந்து ஒரு பொது காணொளி. இன்றைக்கி நான் இப்போ பேசுகிறது இது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முட்டாள்தனமான அயோக்கியத்தனங்களும் பிற்போக்குத்தனங்களும் ஏமாற்று வேலைகளும் மோசடிகளும் ஊழல்களும் மற்றும் தகவல்கள் மந்தனத்தன்மை, அதாவது கான்ஃபிடென்சியல் அப்படின்ற ஒரு போக்கில் மாபெரும் அயோக்கியத்தனத்தில் ஈடுபடுறது மற்றும் நிர்வாக காரணங்கள் என்ற உப்புக்கு உதவாத பைத்தியகரத்தனமான காரணங்களை கொண்டு இயங்கி வரும் ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு நிறுவனமான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஊழல்களை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதாவது தேர்வாணையம் வந்து புதிய பாடத்திட்ட மற்றும் தேர்வு முறைகளை வந்து வெளியிடுது. புதிய பாடத்திட்டம் வேறு, புதிய தேர்வு முறைகள். புதிய தேர்வு முறைகளில் வந்து பாடத்திட்டங்கள் மாற்றப்படுகிறது என்ற விவரங்கள் வந்து இருக்குது. ஆனால் தேர்வுகள் முறைகளில் வந்து பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. அந்த புதிய தேர்வு முறைகள் வந்து பாடத்திட்டங்களையும் விளக்கியிருப்பதாக இருக்கிறது. ரிவைஸ்டு சிலபஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. திருந்திய பாடத்திட்ட அமைப்பு முறைகள், அதில் வந்து குரூப் 3 எனப்படும் அந்த இஓ எக்ஸாம், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், நிர்வாக அதிகாரி, கோயில் நிர்வாக அதிகாரி, கிரேடு 3, அதுக்கடுத்து கிரேடு 8 என்ற ரெண்டு பதவிக்கும் சென்ற முறை நேர்காணல் இருந்தது. ஆனால் இந்த வட்டம் நேர்காணல் இல்லை. இந்த வருஷம், இந்த அறிவிக்கப்பட்ட வருஷத்தில் இப்போ தேர்வு முடிந்தும் விட்டது. ஒரு 40 மார்க்குக்கு நேர்காணல் இருந்துச்சு, ஆனால் நேர்காணல் நீக்கிட்டாங்க. ஆனால் ஜெயிலர் தேர்வுக்கும் மற்றும் உதவி, அதாவது சிறைத்துறை அதிகாரி மற்றும் உதவி சிறைத்துறை அதிகாரி, இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சிறைத்துறை அதிகாரி, அதுக்கு வந்து நேர்காணல் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ரிவைஸ்டு சிலபஸ் ஸ்கீமில் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி அதுக்கு வந்து தமிழ் வந்து ஒரு ஸ்கோரிங் டெஸ்ட் இல்லாமல், ஸ்கோரிங் டெஸ்ட் இருந்தது, அதுக்கு இலக்கணம் மட்டும்தான், அதாவது தொழில்நுட்ப பாடங்களுக்கு இலக்கண பகுதி மட்டும்தான் பாடத்திட்டம் இருக்குன்னு சொல்லி கொடுக்கப்பட்டது. ஆனால் திருந்திய கொரிஜண்டம் அப்படின்றதில் வந்து நோட்டிஃபிகேஷனில் சமீபத்தில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. தொகுதி 4க்கு என்ன தேர்வு நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறதோ அதே தேர்வு நடைமுறைகள் தான் இந்த வந்து பேப்பர் 2க்கு பின்பற்றப்படும். ஏன்னா ரெண்டு பேப்பர் இருக்குது, ஒன்று வந்து ஜெயிலர் தேர்வுக்கான ஜெயிலர் மேஜர் தொடர்பான ஒரு பாடத்திட்டம், இன்னொன்று வந்து இஓக்கு அந்த குரூப் 4க்கான ஒரு பாடத்திட்டத்தை வந்து ரெண்டு எக்ஸாம் வச்சு எடுப்பாங்க. ரெண்டு தேர்வு ப்ளஸ் ஓரல் டெஸ்ட்டு. அதுக்கடுத்து இப்போ இந்த தொகுதி 1 குறுப்பொன்னை பொறுத்த தேர்வை பொறுத்தளவு ஏற்கனவே வந்து 1:50 எடுத்து தான் இப்போ 1:10 மாற்றிட்டாங்க. அதுவும் மாபெரும் ஒரு முட்டாள்தனமான ஒரு அயோக்கியத்தனம். அதற்கடுத்தபடியாக இப்போ குரூப் 3 கம்பைன்டு சிவில் சர்வீஸ் 3 ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நேர்காணல் ஏற்கனவே இருந்துச்சு, இப்போ நேர்காணல் எடுத்து விட்டாங்க. இது ஒரு முட்டாள்தனம். அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் ஸ்டேட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், இது வந்து 2015 கடைசியாக எடுக்கப்பட்டது. இதுக்கு ஏற்கனவே நேர்காணல் இருந்துச்சு, ஆனால் இப்போ நேர்காணல் இல்லை. அப்போ தேர்வு முறைகளும் மற்றும் பாடத்திட்டங்களும் முன்னுக்கு பின் முரணாக முட்டாள்தனமாகவும் பைத்தியகரத்தனமாகவும் அயோக்கியத்தனமாகவும் ஏமாற்றுத்தனமாகவும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய பொறுப்பு தலைவர் முனியநாதன் அவர்களின் பைத்தியகரத்தனமான தேர்வு முடிவுகளாலும் தேர்வு முறைகளாலும் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் கிரண் குர்ராலாவின் பைத்தியகரத்தனமான முடிவுகளாலும் மற்றும் தேர்வாணைய செயலாளர் உமா மகேஸ்வரி அவர்களின் முட்டாள்தனமான மற்றும் கேடுகட்ட பிற்போக்குத்தனமான மற்றும் அயோக்கியத்தனமான புத்தியின் தன்மைகளாலும் மாபெரும் ஒரு பைத்தியகரத்தன நடைமுறைகளை ஒரு பின்பற்றிட்டு வர்றாங்க. அதாவது தேர்வுக்கு இது பாடத்திட்டம், தேர்வு முறைகள் இப்படி இருக்கும். தேர்வு பாடத்திட்டம் வேறு, தேர்வு முறைகள் வேறு. தேர்வு முறைகள் என்பது
முதல் நிலை, முதன்மை நிலை மற்றும் நேர்காணல் நிலை அப்படின்னு இருக்கணும். அதுக்கான ஒரு மதிப்பெண் முறைகளும் இருக்கும். ஆனால் தேர்வு பாடத்திட்டமும் அதுபோலவே ஒரு பொது பாடத்திட்டம் தமிழ் இருக்கும், அதுக்கடுத்து ஜென்ரல் நாலேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஆனால் இப்போ இந்த தேர்வு பாடத்திட்டம் மற்றும் தேர்வு முறைகள் மூன்றுமே மாறி மாறி குழப்பி குழப்பி வச்சுருக்காங்க. இப்போ ஜெயிலருக்கு வந்து தேர்வு பாடத்திட்ட தேர்வு முறைகள் வந்து இன்டர்வியூ இல்லைன்னு சொல்லி இருக்குது பொதுவான அந்த பாடத்திட்ட விளக்கங்களில். ஆனால் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க பாடத்திட்டத்துலேயுமே. அதிலேயே உள்ள பாடத்திட்டம் இருக்குது, ரெண்டு பிரிவுகள் இருக்குது, பாடத்திட்டம் மற்றும் தேர்வு முறைகள். அந்த தேர்வு முறைகள் பாடத்திட்டம் ரெண்டுமே குழப்பி குழப்பி இருக்குது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் மாற்றி மாற்றி தேர்வு நடைமுறைகளை மாற்றி மாற்றி பின்பற்றி வருதுனால எப்படி தேர்வு முறைகள் மற்றும் தேர்வு பாடத்திட்டம் இருக்கும் என்று மாணவர்கள் இன்னும் தொடர்ந்து குழப்பத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ பழைய நோட்டிஃபிகேஷனை பின்பற்றி இருக்குது, பழைய நோட்டிஃபிகேஷனை பின்பற்றாமல் இருக்குது. அப்போ நாங்கள் இதைத்தான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு பின்பற்றுவோம் அப்படின்றத நீங்கள் வெளியிட்டீங்கன்னா மாணவர்கள் வந்து பயம் இல்லாமல் படிச்சுக்கிறவாங்கன்றது தான் இன்றைக்கி நம்ம தேவைப்படுது. அப்போ இது போன்ற ஒரு முட்டாள்தனமான, ஒரு அயோக்கியத்தனமான மற்றும் பிற்போக்குத்தனத்தில் இந்த தேசிய ஆசிரியர் பணியை தமிழ்நாடு ஆசிரியர் பணியாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செயல்பட்டு வருது, மற்ற இதர தேர்வாணையங்களும் செயல்பட்டு வருகிறது. அதுக்கடுத்து ஒரு பதவிக்கு 1:10 எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் எல்லா வேகன்சி இப்போ மூன்று நிலைகளை உள்ளடக்கி இருந்தால் அதில் முதல்ல வேகன்சி அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிடணும். நீங்கள் முதன்மை தேர்வுக்கு அனுப்பிச்ச பிறகு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணினா அது மாபெரும் முட்டாள்தனம், அது மாபெரும் அயோக்கியத்தனம், அது மாபெரும் சமூக அநீதி. இப்போ ஒரு 100 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னா 1:10 ஒரு 10,000 பேர்னு வச்சுக்கோங்க. 10,000 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா பத்து பேர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். ஒரு வேகன்சி 10 பேர் வேகன்சி இருக்குது அப்படின்னா 1:10 அப்படின்னா 100 பேர் எடுப்பாங்க. 1:10 ஒரு வேகன்சிக்கு 10 பேர் போட்டி போட்டால் 10 வேகன்சிக்கு எத்தனை பேர் போட்டு போடுவாங்க? 100 பேர் போட்டு போடுவாங்க. அப்போ 100 வேகன்சிக்கு 1,000 பேர் போட்டி போடுவாங்க, 1,000 வேகன்சிக்கு 10,000 பேர் போட்டி போடுவாங்க. ஆனால் நீங்கள் மெயின் தேர்வுக்கு அனுப்பிச்ச பிறகு அந்த வேகன்சி மட்டும் கூடிடுது. ஆனால் 10,000 பேர் போட்டி போடுற இடத்துல இப்போ 1,500 வேகன்சி கூடிடுச்சு அப்படின்னா 15,000 பேர் போட்டி போடணும். ஆனால் மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் 10,000 பேர் அனுப்பிச்சிட்டு 15,000 வேகன்சின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கடைசி 5,000 கொண்டு வரும். இது மாபெரும் சமூக அநீதி மற்றும் அயோக்கியத்தனம். இதில் வந்து தேர்வாணையம் ஈடுபடுது, இதை நீக்கணும். அதுக்கடுத்து மெயின் எக்ஸாம் முதன்மை தேர்வுக்கு வந்து 1:50 தான் அனுப்பணும். ஆனால் 1:10 அனுப்புகிறீங்க குரூப் ஒன்றை பொறுத்தளவு. அதுக்கடுத்து அதிகப்படியான மாணவர்கள் வந்து வேலை வாய்ப்பு அதிகமாக தேவைப்படுது, வேலை இல்லா எம்ப்ளாயி வந்து அதிகமாக இருக்காங்க. அப்போ அதிகமான தேர்வுகளை நீங்கள் உள்ளே புகுத்தி தேர்வு முறைகளை பின்பற்றணும். இதுதான் நம்மளுடைய வேண்டுகோள். இப்படி பல்வேறு வகையான அயோக்கியத்தனங்களில் இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஈடுபடுறது நினச்சி தான் ரொம்ப வேதனையாக இருக்குன்றதை நம்ம தெரியப்படுத்துகிறோம். நேர்முறையாக இப்படி வெளிப்படையாக இதுதான் ப்ரொசீஜர், இனிமேல் இதை தான் பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லி வெளியிட்டு அனைத்து தேர்வுகளுக்கும் ஒரு விரிவான நடைமுறைகளை, தெளிவான நடைமுறைகளை தேர்வாணையம் வெளியிட என இதன் வழியாக வேண்டி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.